வணக்கம். இது வசந்தம் டிவியின் V55 இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் புஷ்பநாதன் பிரசன்னா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு நிலைமையை உலகுக்கு தெளிவுபடுத்தினார் ஜனாதிபதி ரணில். ஐநா மாநாட்டுக்கு சென்ற ஜனாதிபதி அரச தலைவர்களோடு பேச்சுவார்த்தை. 7 இடங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை. சத்தோசவினால் 6 வகையான பொருட்களின் விலைகள் குறைப்பு. உயர்தரம் ஒத்திவைக்கப்படுமா இல்லையா, முடிவு நாளை. இந்தியாவின் செயலை கண்டறிய கனடாவும் அமெரிக்காவும் இணைவு. இனி விரிவான செய்திகள். நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகள் 2023 மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று உரையாற்றினார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அவர்களின் தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகளை பூர்த்தி செய்வதற்காக 2030 $5.9 trillion நிதி ஒதுக்கீடுகள் அவசியம் என G20 மாநாட்டில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். நிலையான அபிவிருத்தி இலக்குகளில் நாம் இதுவரை 12 வீதத்தை பூர்த்தி செய்துள்ளோம். ஏனைய இலக்குகளில் 30% தொடர்பாக நாம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எட்டவில்லை. நிலையான அபிவிருத்தி இலக்குகளை எட்டுவதற்கும் துரிதமாக்குவதற்கும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். 2030 நிலையான அபிவிருத்தி தொடர்பிலான நிகழ்ச்சி நிரலில் 17 நிலையான அபிவிருத்தி இலக்குகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2015 ஐக்கிய நாடுகள் அங்கத்துவ நாடுகளின் இணக்கப்பாட்டுடன் நிறைவேற்றப்பட்ட பெரிஸ் இணக்கப்பாடு முன்னணியில் திகழ்கின்றது. 2020 கொரோனா தொற்று பரவியதை தொடர்ந்து நாம் முன்னெடுத்த பல்வேறு வேலை திட்டங்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. அக்கால பகுதியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை. பல்வேறு துறைகளில் பொருளாதார பின்னடைவுகள் காணப்பட்டன. இருக்கின்ற வளப்பற்றாக்குறையும் அதற்கு காரணமாகும். பூகோள கடன் நெருக்கடி தீவிரமடைவதற்கு தொற்று நிலைமைகள் காரணமாக அமைந்ததுடன் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் வங்குரோத்து நிலைமைக்கு அது காரணமாக அமைந்தது. நிலையான அபிவிருத்தி இலக்குகளின் தற்போதைய நிலைமையில் நிறைவேற்றுவதற்கு எம்மால் முடியுமா என்பது பிரச்சனையாகும். எமது மொத்த தேசிய உற்பத்தியில் 9% இவ்விலக்குகளை எட்டுவதற்கு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என 2019 மதிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தற்போது அது யதார்த்தமாகவில்லை. இலங்கையின் சுபிட்சத்துக்கான திட்டங்களுக்கு $26.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி 2030 முன்னர் ஈட்ட வேண்டியுள்ளது. இலங்கை போன்ற நாடுகளில் அவ்வாறான ஒரு தொகையை ஈட்டுவது சிரமமாகும். இலங்கை எதிர்கொண்டுள்ள கடன் நெருக்கடிக்கு மத்தியில் செலவினங்களை மேற்கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. 2022 எமது கடன் சேவை விகிதம் அரச வருமானத்தில் 151% ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் இந்நிலைமையை அவதானிக்க முடியும். வங்குரோத்து நிலையை எட்டாத நாடுகள் கூட தற்போது நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளன. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அவர்களின் தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகளை எட்டுவதற்கு 2030 $5.9 trillion அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. To fulfill their nationally determined contribution. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78th கூட்டத்தொடர் அதன் தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமானது. இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இதில் கலந்து கொண்டதோடு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அவர்களை வரவேற்றார். இதேவேளை ஜனாதிபதி பங்களாதேஷ் பிரதமர், நேபாள் பிரதமர் உள்ளிட்ட பல அரசு தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்காவின் முகவர் நிறுவன நிர்வாகி சமந்தா பவர் உள்ளிட்ட பலரோடும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78th கூட்டம் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் ஆரம்பமானது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். வருகை தந்த அரசு தலைவர்களை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வரவேற்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோருக்கிடையில் நியூயார்க் நகரில் சந்திப்பொன்று நடைபெற்றது. இலங்கை துரிதமாக பொருளாதார ரீதியில் வலுவடைந்தமை தொடர்பில் பங்களாதேஷ் பிரதமர் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டார். தென்னாசிய வலய நாடுகள் என்ற அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விஸ்தரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினர். கடந்த காலத்தில் பங்களாதேஷிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனை இந்தளவு குறுகிய காலத்தில் செலுத்தி முடிக்க முடியும் என நான் நினைத்து பார்க்கவில்லை என பங்களாதேஷ் பிரதமர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கடனை செலுத்தி
அதனூடாக இலங்கை துரித பொருளாதார முன்னேற்றத்தை பெற்றுள்ளமை வெளிப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் சவால் மிக்க காலப்பகுதியில் பங்களாதேஷ் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். பங்களாதேஷிற்கு வருகை தருமாறு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் இந்த வருட இறுதிக்குள் பங்களாதேஷிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேபாள் பிரதமர் புஷ்ப கமல் தஹசை சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஆரம்ப காலம் தொட்டு காணப்படுகின்ற காலநிலை, பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இவ்வருட இறுதியில் இடம்பெறவுள்ள இலங்கை நேபாளம் ஒன்றிணைந்த ஆணைக்குழுவின் ஆரம்ப கூட்டம் இதற்கு மிக முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை மற்றும் நேபாளத்திற்கு இடையில் இருதரப்பு உறவும் சக்தி மிக்கதாக முன்னோக்கி நகரும் என நேபாள் பிரதமர் இங்கு நம்பிக்கை வெளியிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையில் கல்வி வாய்ப்பு அதிகரிப்பதற்கும் சுற்றுலாத்துறை உறவை மேம்படுத்துவதற்கும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினர். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்காவின் முகவர் நிறுவன நிர்வாகி சமந்தா பவருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை நெருக்கடிக்குள்ளாகியிருந்த காலப்பகுதியில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்காவின் முகவர் நிறுவனம் வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி இங்கு பாராட்டினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டத்தின் போது இலங்கை தற்போது ஏற்படுத்திக் கொண்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி இங்கு சுருக்கமாக தெளிவுபடுத்தினார். இதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஊழல் எதிர்ப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவுக்கும் சிறந்த பயிற்சிகளை பெற்ற உறுப்பினர்களை நியமிக்கும் சவாலுக்கு முகம் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். எவ்வாறெனினும் ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக இலங்கையில் சகல அரச பொறிமுறையில் முழுமையாக இணைத்துக் கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை இலங்கை அரசாங்கம் மற்றும் மெட்டா அமைப்புக்கு இடையிலான ஒத்துழைப்பை விஸ்தரிக்கும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியூயோர்க்கில் மெட்டா நிறுவனத்தின் பூகோள உறவுகள் பிரிவின் தலைவர் ஸ்ரீமத் நிக்லேக்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இணையதளம் உள்ளிட்ட சமூக வலைதளம் ஊடாக வெளியிடப்படுகின்ற குரோத தகவல்கள், பொய் பிரச்சாரங்கள் ஆகியவற்றை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள புதிய வேலை திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி இங்கு தெளிவுபடுத்தினார். இதற்கென எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள உத்தேச சட்ட மூலத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாராளுமன்ற செயற்குழு மீளாய்வின் போது இந்த சட்ட மூலத்திற்கு மேலும் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார். AI தொழில்நுட்ப பிரிவின் அபிவிருத்திக்காக இலங்கையின் திட்டமிடல் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இங்கு விரிவாக தெளிவுபடுத்தினார். இலங்கையில் பல்கலைக்கழகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு மெட்டா நிறுவனத்துடன் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கும் இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்திற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது. இவ்வொப்பந்தத்தில் 69வது நாடாக இலங்கை இணைந்து கொண்டது. 2017 ஜூலை 7 நியூயோர்க்கில் ஐநா அணு ஆயுத தடை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இலங்கையும் கலந்து கொண்டது. அதனை நிறைவேற்ற ஆதரவாக வாக்களித்த 122 நாடுகளுள் இலங்கையும் உள்ளடங்குகிறது. இது தொடர்பான ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கான ஆவணங்களை அமைச்சர் அலி சப்ரி நேற்று கையளித்தார். நியூயோர்க்கில் இடம்பெறும் ஐநா பொது சபையின் 78வது கூட்டத்தொடருக்கு இணைவாக இடம்பெற்ற உயர்மட்ட கூட்டத்தின் போதே இது கையளிக்கப்பட்டது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தினால் அணு ஆயுதம் அல்லது வேறு வகையான வெடிப்பொருட்களின் ஊக்குவிப்பு, பரிசோதனை, உற்பத்தி, கைப்பற்றுதல், தம்பசம் வைத்திருப்பது, களஞ்சியப்படுத்துவது ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யலாம். கண்டி மற்றும் நோரலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை, முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும், சில இடங்களில் 50 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நேற்றிரவு முதல் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் அநேக பகுதிகளில் வெள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. ஹொரண பகுதியில் வாய்க்கால்கள் பெருக்கெடுத்ததனால் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கி போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. குலுப்பந்த பகுதியில் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஹொரண, பொக்குனுவெட்டு, வலிகல வீதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. காலில் உபதுவ பகுதியில் வீடொன்றின் மீது அதற்கு அருகில் இருந்த வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற மதில் இடிந்து விழுந்ததில் அவ்வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது. இவ் அசம்பாவிதம் இடம்பெற்ற போது அவ்வீட்டில் 7 இருந்த நிலையில் பெண்ணொருவர் காயமடைந்து கராபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பாதுகாப்பற்ற மதில் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்த போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட வீட்டில் வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கனமழையை அடுத்து மண் சரிவு, மணல் திட்டுகள் சரிந்து வீழ்கின்றமை, பாறைகள் சரிகின்றமை, நிலம் தாளிரங்கள் போன்ற அனர்த்தங்கள்
தொடர்பில் கவனமாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆய்வு நிறுவகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலி மாவட்டத்தின் ஆல்பிட்டிய நாகுட, களுத்துற மாவட்டத்தின் துடங்குட, பலலாவிட்ட, மதுகம, அகலவத்து, மாத்தறை மாவட்டத்தின் பஸ்குட மற்றும் பிட்பத்திர, ரத்தினபுரி மாவட்டத்தின் அகலியகுட, கேகாலி மாவட்டத்தின் தெஹோவிட்ட, பிளத்கோபிட்டிய, யட்டியந்தொட்டம் மற்றும் தரணியகல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனமழையுடன் பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. லங்கா சத்தோச 6 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லங்கா சத்தோச அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1 கிலோ சோயா மீட்டின் மொத்த விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 580 ரூபாவாகும். உள்ளூர் கிழங்கு 1 கிலோவின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விலை 290 ரூபாவாகும். 1 கிலோ நெத்திலியின் விலை 30 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விலை 1100 ரூபாவாகும். வெள்ளைப்பூண்டு 1 கிலோ 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 620 ரூபாவாகும். பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 195 ரூபாவாகும். 1 கிலோ பருப்பு 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விலை 299 ரூபாவாகும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் நாளை விசேட அறிவிப்பு ஒன்று விடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானக எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உயர்தர பிள்ளைகளின் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், நாமும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம். அது தொடர்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்களா? பரீட்சைகள் ஆணையாளருக்கும் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பிலான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை பரீட்சார்த்திகள் மாத்திரமல்ல, பரீட்சைகள் திணைக்களம் இன்னும் 300க்கும் மேற்பட்ட பரீட்சைகளை நடத்துகின்றது. கோவிட் தொற்று காரணமாக இந்த சகல பரீட்சைகளிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த முறை உயர்தர பரீட்சை பெறுபவர் வெளியிடுவதற்கு 2 மாதங்கள் தாமதமானதுக்கு காரணம் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 மாதம் தடைப்பட்டமையாகும். நேற்றும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டேன். அந்த சகல விடயங்களையும் ஆராய்ந்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் மிக விரைவில் அறிவிப்பொன்று வெளியிடப்படும். அதற்கு மேலதிகமாக நான் நாளைய தினம் இது தொடர்பில் முழுமையான அமைச்சு அறிக்கை ஒன்றை சபையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளேன். அது நியாயமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எதிர்பார்த்து சாதாரணீகரணிட்டு நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் போது பரீட்சை ஒத்திவைக்கப்படுவதற்கான சாத்தியமே உள்ளது. அவ்வாறு ஒத்திவைக்கப்படுமாக இருந்தால் பரீட்சை எழுத தயாராகும் காலம் போதாமையினால் கைவிட்டவர்களும் மீண்டும் விண்ணப்பித்து பரீட்சைக்கு தோற்றக்கூடிய கால அவகாசத்தை வழங்கி பரீட்சையை ஒத்திவையுங்கள். பொதுவே நீங்கள் கூறிய யோசனைகளை நான் பரீட்சைகள் ஆணையாளருக்கு அனுப்புகின்றேன். இப்போதும் புதிதாக பல விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் தற்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் பாராளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் தற்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை நாளையும் நாளை மறுதினமும் நடத்த சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்தன தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதே நேரம் பேராயர் இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அருட்தந்தை சிறில் காமனி இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கு நிலந்த ஜெயவர்த்தனவுக்கு அழைப்பு விடுப்பதன் மூலம் இதன் பின்னணியில் எவ்வாறான கருத்து நிலவுகின்றது என்பது தெளிவாகின்றது. இந்த தாக்குதல் நடத்துவதற்கு இடமளித்து குற்றவாளியாக தீர்ப்பளித்து அவரால் நஷ்டஈடு செலுத்தவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக கருதப்பட்ட ஒரு நபரை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கு அழைப்பு விடுத்திருப்பது ஒரு நகைப்புக்குரிய விடயமாகும். இவற்றின் பின்னணியில் உண்மையை மூடி மறைக்கும் தேவை இருக்கிறது. அரசாங்கத்திற்கும் பாராளுமன்றத்தில் உள்ள போலீஸ் அமைச்சருக்கும் அவ்வாறான தேவை உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அறிக்கை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அறிவுறுத்தும் விசேட கூட்டம் அமைச்சர் டிரான் அலசின் தலைமையிலும் இடம்பெற்றது. போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இனவாதத்தை தூண்டி அரசியல் லாபம் ஈட்ட சில அரசியல்வாதிகள் சூழ்ச்சிகரமான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன சுட்டிக்காட்டியுள்ளார்.
அமைதியான நாட்டை மீண்டும் நெருக்கடிக்கு உட்படுத்துவதே அவர்களது முயற்சியாகும் என கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கில் உள்ள சில தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இனவாதத்தை தூண்டி மீண்டும் நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கு பெரு முயற்சி எடுத்து வருகின்றனர். அதற்கு சிறந்த உதாரணம் திலீப நினைவு தினமாகும். கட்சித் தலைவர் என்ற வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு புண்ணியம் கிடைக்க இந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்தினார். இன்று வடகிழக்கு பகுதிகளுக்கு எவருக்கும் செல்ல முடியும். தேவேந்திர முனையிலிருந்து பரித்துறை வரை ஒரு சிறுவன் கூட சென்று வர முடியும். அவ்வாறான நிலையை உருவாக்கி இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை சீர்குலைப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கின்றனர். ஜனநாயக ரீதியில் பாராளுமன்றத்துக்கு வந்து ஜனநாயகம் பற்றி பேசி பயங்கரவாதிகளுக்கு துணை போன இவர்கள் வரலாற்றிலும் தற்போது பொறுப்பு கூற வேண்டும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனவாதத்தை பரப்ப வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். தெரிவுக்குழுவில் அரசு அதிகாரிகள் சிலரை அவமதிக்கும் வகையில் தான் கருத்து வெளியிட்டதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என பாராளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டை சரியான திசையில் இட்டுச் செல்லும் தலைமைத்துவத்தின் கீழ் சகல அதிகாரிகளுக்கும் நேரடியாக செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் வலியுறுத்தினார். அரசியலமைப்பின் நிதி சட்டங்களின் கீழ் உள்ள 148, 149, 150, 151 ஆகிய சரத்துகள் தொடர்பாக தெரிவுக்குழுவில் நான் கருத்து வெளியிட்டேன். அதில் எவ்விடத்திலும் எந்த ஒரு அதிகாரியின் பெயரோ வேறு ஒரு விடயமோ குறிப்பிடப்படவில்லை. ஊடகங்கள் சில அதிகாரிகளை அவமதித்துள்ளதாக குறிப்பிடுவதையிட்டு கவலையடைகின்றேன். அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களிலிருந்து எதிர்காலத்தில் சட்டங்களாக மாற்றப்பட்டு எதிர்காலத்தில் அதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு செயற்பட வேண்டும் என்பதே மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும். சகல அரசு அதிகாரிகளையும் சரியான பாதையில் இட்டு செல்லக்கூடிய நிதி அமைச்சர் ஒருவர் செயல்பட்டு வருகிறார். அதனால் எவரும் எந்த ஒரு சந்தேகத்தையும் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நாட்டில் ஏற்பட்ட வங்குரோத்து நிலை மீண்டும் இந்த நாட்டில் ஏற்படாத வகையில் நாம் செயல்பட வேண்டும். இதேநிறம் சிறிகொத்தவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டு மாவட்ட அதிகாரம் பெற்ற பிரதிநிதி AMM ஃபிர்தௌஸும் கருத்து வெளியிட்டார். இந்த நாட்டை எவ்வாறு பாரமடைப்பது, எவ்வாறு கிட்டுச் சொல்வதற்கென்றே ஒரு தீர்வும் இல்லாத இருந்த நேரத்தில் தனியொருவராக முன்வந்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை கட்டி இன்னும் வளர்ச்சி பாதைகள் இட்டுச் செல்கின்ற, அது மாத்திராமல் பங்களாதேஷினுடைய பகுதி கடன் அடைக்கப்பட்டிருக்கின்றது, அதுபோல் நேற்று உலக வங்கி தலைவரை சந்தித்திருக்கின்றார், தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்திருக்கின்றார், இவர்கள் அனைவரும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கும் உதவுவதாக அனைவரும் வாக்கு தந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் இருந்த நேரத்தில் இவர்கள் பாரமடுக்காமல் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி ஒரு சிறந்த பாதையில் சிறந்த ஒரு நாட்டையும் சிறந்த ஒரு நாட்டினுடைய பயணங்களையும் சரியாக கொண்டு செல்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் எதை கொண்டு மக்களுக்கு முன் கொண்டு வந்து எதை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்ற கேள்வியை தான் நாங்கள் இங்கு தொடுக்க முடியும். நாம் அனைவரும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை என்ற ஒரு அடிப்படையிலும், நாட்டின் வளர்ச்சியின் மீது நாம் ஒரு பங்கெடுக்க வேண்டியவர்கள் என்ற அடிப்படையிலும் நாட்டு ஜனாதிபதியுடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அவர் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஓட்டத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் நாமும் ஒரு பங்காளராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆகவே எங்களுடைய ஜனாதிபதியின் அவருடைய கரங்களை பலப்படுத்துமாறுதான் நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கின்றோம். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ மிஸ்புல்லாவிடம் கையளிக்கப்பட்டது. இதுகுறித்து எம்எல்ஏ மிஸ்புல்லா ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். அதிமேதக ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்திலே நாம் விடுத்த வேண்டுகோளை அடுத்து பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் உத்தியோகபூர்வமாக சட்டரீதியான முறையிலே இன்று மீண்டும் எமது நிர்வாகத்திடத்திலே ஒப்படைத்துவிட்டு இராணுவத்தினர் இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றனர். அல்ஹம்துலில்லா, எல்லா பொருளும் அல்லாவுக்கு. இந்த பல்கலைக்கழகத்தை மீள நமக்கு ஒப்படைப்பதிலே அதிமேதக ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இது தொடர்பாக சட்ட ரீதியாக கையளிக்கப்பட வேண்டும் என்பதிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதற்காக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். பாதுக்கையில் அமைந்திருக்கின்ற SLT கேம்பஸோடு இணைந்து கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உடன்பாட்டை செய்திருந்தோம். அந்த உடன்பாட்டின் அடிப்படையிலே மீண்டும் அதனை தொடர்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மிக விரைவில் SLT கேம்பஸ் இங்கு கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் அவர்களோடு இணைந்து செயற்பட இருக்கிறோம். இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல இன மக்களுக்கும் சகல பிரதிநிதி மக்களுக்கும் சொந்தமான ஒரு பல்கலைக்கழகம். எல்லா இன மக்களும் குறிப்பாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் இருக்கின்ற அடுத்த தரத்திலே இருக்கின்ற அநேகமான மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்திலே வாய்ப்புகளை வழங்க இருக்கிறோம்.
முன்னாள் ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏ இஸ்புல்லாவினால் ஸ்தாபிக்கப்பட்டு இலங்கையின் மிகப்பெரிய தனியார் பல்கலைக்கழகமாக செயற்பட்டு வந்த மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் கொரோனா தொற்று காரணமாகவும் அரசு குறித்த பல்கலைக்கழகத்தை கையகப்படுத்தியிருந்தது. இந்நிலையில் சுமார் 3 வருடங்களின் பின்னர் குறித்த பல்கலைக்கழகம் மீண்டும் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களாக பலதரப்பட்ட விசாரணைகள் மற்றும் சவால்களை எதிர்நோக்கிய மேற்படி பல்கலைக்கழகத்தை மீண்டும் மீட்டெடுத்திருக்கின்றார் அதன் ஸ்தாபகர் எம்எல்ஏ இஸ்புல்லா. இரக்காமம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏஎல்எம் அதாவுல்லா தலைமையில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் ரசானின் ஒருங்கிணைப்பில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இரக்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கே ஏ கலீலுர் ரஹ்மான் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு இரக்காமம் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி, விவசாயம், நீர்ப்பாசனம், விளையாட்டு, நிர்மாண வேலை திட்டங்கள், செயற்திட்டங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் அதற்கான அனுமதியும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினால் வழங்கப்பட்டது. இதேவேளை கென்யா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நீர்ப்பாசன மற்றும் மேய்ச்சல் தரை விவசாயிகள் உட்பட கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் இடையிலான கூட்டம் ஒன்று மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவர் ஏஎல்எம் அதாவுல்லா தலைமையில் குரங்கு பாய்ஞ்சான் பரக்கத் நகர் பிரதேசத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு கென்யா பிரதேச செயலாளர் எம்எச்எம் கனி தலைமையில் இடம்பெற்றது. எதிர்வரும் மாரி காலத்திற்கு முன்பதாக குளக்கட்டுக்களை செய்து தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். குறித்த குளத்தினை பார்வையிட்டு இதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் இதற்கென 33 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னும் ஓரிரு தினங்களில் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேய்ச்சல் தரை நிலங்களையும் ஒரு குழுவினர் பார்வையிட்டு அங்கு இடம்பெறும் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. 13வது சீர்திருத்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் அதாவுல்லா அங்கு கருத்து தெரிவித்தார். இந்த வடகிழக்கு இணைப்பு சேர்ப்பு சம்பந்தமான நிலையான கொள்கைகளை நீண்ட காலமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த வடகிழக்கு இணைப்பு பிரிப்பு மாத்திரமன்றி மாகாண சபைகள் மூலமாகவும் தீர்வு இல்லை என்பதை எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறோம் அரசாங்கத்திற்கும் ஏனைய கட்சி அனைத்து சர்வ கட்சிகளுமே. நாங்கள் அதனை தெரியப்படுத்தியிருக்கிறோம். பொதுவாக இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களும் வாழ்வதற்கான ஒரு முறையான கன்ஸ்டிடியூஷன் அமைப்பதிலே அதிலும் எல்லா மக்களுக்கும் வீதாசார அடிப்படையில் வளங்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய முன்மொழிவுகளை வைத்திருக்கிறோம் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறோம். முறையான தீர்வு நோக்கி போக வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறோம். உரிய முறைப்படி நாங்கள் பாராளுமன்றத்திலே அதை விளக்க செய்வோம் என்று. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்குரிய காணிகள் மீள வழங்கப்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி அக்கறை கொண்டு செயற்பட்டு வரும் நிலையில் ஒரு சில மக்கள் பிரதிநிதிகளும் அரச உயர் அதிகாரிகளும் அதனை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ராஜநாதன் பிரபாகரன் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். 1990 ஏற்பட்ட யுத்தம் காரணமாக அந்த மக்கள் இடம்பெயர்ந்து போனவங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் அனைத்து கிராமங்களும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது. ஆனால் கொத்துவில்ல உள்ள கனகர் கிராமம் மாத்திரம் மீள்குடியேற்றம் செய்யப்படலை. காரணம், அந்த கிராமம் கடற்கரை ஓரத்தை அண்டிய ஒரு கிராமம், உல்லாச பயணிகளை கவர்ந்த ஒரு கிராமம், கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள ஒரு கிராமம். அதுல ஒரு 100 ஏக்கர் கடற்கரை பகுதியை வந்து சூறையாட வேணும் என்று சொல்லி அங்க வாழ்ந்து வந்த அந்த மக்கள் கொத்துவில் P25 அந்த மக்களை குடியம் தேலாம வேறொரு மக்களை திசை திருப்பி அவன் காணியே இல்லாத மக்களை நாங்க தமிழ் மக்களை காணி வழங்குறோம்னு சொல்லிடுறோம். பேக்காட்டாலொன்று காட்டாப்ப காட்டி 1 ஏக்கரும் 20% சில மக்களுக்கு 40% தர்றம் என்று சொல்லி காணிகளை பிரிச்சு கொடுத்துட்டு அந்த 100 ஏக்கர் கடற்கரை காணியை கையாடல் செய்வதற்காக பொத்துவில் தொகுதியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரத் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் இந்த 3 பேருமாக இணைந்து அந்த மக்களுடைய காணிகளை சூறையாடுறதுக்கும் இந்த மக்களுக்கு காணியும் பிரிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள போன உடனே நீங்க எல்லாரும் ஜோக்கரா மாறுறீங்க? ஆகவே தயவு செய்து அந்த மக்களுடைய காணி அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஜனாதிபதி ஒரு வரப்பிரசாதம் ரணில் விக்ரமசிங்க. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அந்தந்த மக்களின் காணி அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு பிரதேச செயலாளர்கள் அல்ல அரச உயராதிகாரிகள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நீர்ப்பாசன குளத்தின் குளக்கட்டினை கருங்கல் குவாரிக்காக உடைப்பதை எதிர்த்து ஓமந்தை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஓமந்தை பிரதேசத்தின் மருதமடு கிராம அலுவலகர் பகுதிக்குரிய நீர்ப்பாசன குளமான சின்ன விலாத்தி குளத்தின் அணை கட்டு கருங்கல் குவாரிக்காக உடைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஓமந்தை கமநல கேந்திர நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200 ஏக்கர் வயற்காணியின் 2 குளங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய குறித்த குளத்தினால் கடந்த காலங்களில் வருடத்திற்கு 2 போகங்கள் செய்கை மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அணை கட்டு உடைக்கப்படுவதால் தற்போது விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய கிராமத்தில் 7 நீர்நிலைகள் இருக்கின்றன. விவசாயத்தை நம்பிய கிராமம் எங்களுடைய கிராமம். 7 நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை கமக்கார அமைப்பாகிய எங்களுக்கு இருந்ததன் காரணமாக நாங்கள் 3 வருடமாக போராடி வருகின்றோம். எங்களுடைய அமைப்புக்குட்பட்ட சின்ன வளாத்தி குளம் அந்த குளத்தை நம்பி நாம் அங்கு இருந்த போது 3 வருடங்களாக அங்கு ஒரு குவாரி ஒன்று அந்த குளக்கட்டுக்கு அருகில் கல்லுமலையை உடைத்துக் கொண்டிருந்தது. நாங்கள் இல்லவன்றி அனைத்து அதிகாரிகளிடமும் சென்று முறையிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அந்த குளம் சேதமடைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான். அதை நம்பித்தான் இருக்கிறோம். எங்க உடைத்தாலும் பரவாயில்லை. அணைக்கட்டை பாதுகாத்து தரும்படி கேட்டோம். அதை எந்த ஒரு அரசு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. இத்துடன் வசந்தம் டிவியின் V55 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.